வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 4 காய்ந்த மிளகாய், 1.5 ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு தோலோடவே சேர்த்து நல்லா இந்த கடலை பருப்பையும் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த கடலை பருப்போடு 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை சின்ன சின்ன பகோடாக்கெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பகோடா மாவை ரொம்ப கெட்டியாக நம்ம போடாமல், மசால் வாடை மாதிரி போடாமல், கொஞ்சம் இலகின மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு போட்டோன்னா நல்லா இருக்கும். நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது. இப்போ இந்த பகோடாக்கள் முழுசாக வேகணும்ன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு 90% வெந்தால் போதும். கலர் ரொம்ப ப்ரௌனாக மாறக்கூடாது, ஒரு கோல்டன் எல்லோவில் இருக்கும்போதே இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம வடகறி தாளிச்சிடலாம். இரும்பு கடாயில் தாளித்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இதில் மசாலா பொருட்கள், பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறணும், அதனால் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுனால கொஞ்சமாக உப்பு இப்பயே சேர்த்துடுவோம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கெட்டியாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும். நான் இன்னைக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் ஒரு மாதிரி சிறுங்கசப்பாயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு 3 பெரிய பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாமே நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. இது கூட இப்போ 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளில் தனியாத்தூளும் சேர்ந்துருக்கு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே வதக்கினோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வடகறி. நல்லா வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீர் விட்டு நல்லா கலந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பகோடாக்களை இதில் போட்டுடலாம். அட் அ டைம் எல்லா பகோடாவும் போடாமல் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் இதை தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அட் அ டைம் நம்ம பகோடாக்குள்ளே போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா தண்ணி நிறைய ஊற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பகோடாவோட அளவுகளை பார்த்து போட்டுப்போம். இப்போ நம்ம ஊற்றியிருந்த அந்த தண்ணிக்கு நம்ம பொறிச்சு வச்சுருந்த பகோடா எல்லாமே கரெக்டாக இருந்தது, அதனால் நான் எல்லா பகோடாவையும் இதிலேயே போட்டுடுறேன். பகோடாவையும் போட்ட பிறகு நல்ல ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், அதனால் மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுடுவோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன்
மட்டன் மசாலாவை நான் சேர்க்குறேன். கரம் மசாலா அப்படி இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கால் மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதிக்க விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான வடகறி ரெடி ஆகிடும். வடகறியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆன பிறகு மறுபடியும் கெட்டி ஆகும், அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே எடுத்துடலாம். பக்கத்துலேயே சுட சுட நம்மளோட இட்லியும் தயாராகிடுச்சு. ரொம்ப எம்மியான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட பூ போல் இட்லியோட இந்த வடகறியை வச்சு கொடுங்க, கண்டிப்பாக ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.